அருள்வளம் பொழியும் கிறிஸ்தரசே, அடைக்கலம் தந்திடும் இறையரசே. அருள்வளம் பொழியும் கிறிஸ்தரசே, அடைக்கலம் தந்திடும் இறையரசே. அமைதியும் அன்பும் பொழிபவரே, சுமையெல்லாம் போக்கும் தூயவரே. அருள்வளம் பொழியும் கிறிஸ்தரசே, அடைக்கலம் தந்திடும் இறையரசே. பரலோக தாயின் அன்பு பிள்ளைகளே, மிக்கேல் அதுவரின் பாசமி பக்தர்களே, இயேசின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை சென்ட் மைக்கேல் ஸ்ரைன் வெங்கடாச்சலபுரம் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து பெல் ஐக்கானை அமுக்கி உங்களுடைய செல்லில் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறான இன்று நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஜனநாயகத்தை அனுபவிக்கும் நமக்கு அரசரின் அருமை பெருமைகளை அறிந்து கொள்வது கடினம்தான். இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா இயேசு கிறிஸ்துவை அரசராக முன்னிறுத்துகிற, முதன்மைப்படுத்துகிற ஒரு விழாவாக அமைகிறது. இவ்வுலகில் எத்தனையோ அரசர்கள் பிறந்திருக்கிறார்கள், ஆண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிறந்தது அரண்மனை, ஆண்டது குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட மண்ணை. அந்த அரசுகளும் சாம்ராஜ்யங்களும் நிலைத்து நிற்கவில்லை. அந்த அரசர்கள் ராஜ்யத்திற்குள் பூஜ்யத்தை அனுபவித்தவர்கள். கிறிஸ்து அரசரோ பூஜ்யத்திற்குள் ராஜ்யத்தை ஏற்படுத்தியவர். இயேசு பிறக்க மாட மாளிகையை தேர்ந்தெடுக்கவில்லை, ஆனால் அவர் மாட்டுத் தொழுவத்தை தேர்ந்து கொண்டார். தான் வாழ பலரை பலி கொடுப்பவர்கள் விண்ணக அரசர்கள். விண்ணக அரசராம் இயேசு மனுக்குலம் வாழ தம்மையே பலியாக்கியவர். தாவீதின் மரபு என்ற ஒன்றை தவிர அரசர் என பறைசாற்ற அவரிடம் கோட்டை, கொத்தளங்கள், படைக்கலங்கள், அமைச்சர்கள் இல்லை. ஏன், தலை சாய்க்கவும் இவருக்கு இடமில்லை. பறந்து விரிந்த எல்லைகள் இல்லை, ஆனால் அவரை பின்தொடர்ந்த பாசமிக்க சீடர்கள், குடிமக்கள், அன்பு பணிபுரிய திருத்தூதர்கள் இருந்தனர். நிலப்பரப்பை கொண்டு இவர் பேரரசை நிறுவவில்லை, அன்பு மனங்களை கொண்டு இறையரசை நிறுவினார். இவர் அதிகாரம் செலுத்தவில்லை, தொண்டு புரிந்து சீடரின் பாதங்களை கழுவி மகுடம் சூடியவர் இயேசு. முப்படைகள் இல்லா இயேசு படைப்பு அனைத்துக்கும் அரசராகிறார். மகுடம், செங்கோல், சிம்மாசனம் இவருக்கு இல்லை, ஆனால் மக்களின் மனங்களை கவரும் பேரன்பு இவருக்கு உண்டு. இவர் இதயங்களின் அரசர், மக்கள் மனங்களின் அரசர். இவர் மக்களை தேடிச் சென்ற அரசர். பொன்னும் பொருளும் அள்ளித்தந்தவர் இல்லை, ஆனால் தன்னையே முழுமையாக நமக்கு தந்தவர் இந்த கிறிஸ்து அரசர். கொடுப்பதில் மூன்று வகை உண்டு. ஒன்று, உள்ளதிலிருந்து கொடுப்பது. லூக்காஸ் நற்செய்தி 19:8 இயேசுவை தன்னுடைய இல்லத்தில் ஏற்றுக்கொண்ட சக்கேயு மனம் திரும்பி தன்னிடம் உள்ளதில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்க முன்வந்தார் என்று பார்க்கிறோம். இது உள்ளதிலிருந்து கொடுப்பதாகும். இரண்டாவது வகை, உள்ளதையெல்லாம் கொடுப்பது. மார்க் நற்செய்தி 12:41-44 ஏழை கைம்பெண் உள்ளதையெல்லாம் ஆலயத்தின் உண்டியலில் போட்டுவிட்டாள் என்பதை இயேசு கண்டு அவரை பாராட்டுகிறார். இது உள்ளதையெல்லாம் கொடுப்பது. மூன்றாவது வகை, தன்னையே கொடுப்பது.
கொடைகளில் சிறந்தது இந்த கொடைதான். இதற்கு உதாரணம் அம்மாண்டவர் இயேசு கிறிஸ்துவே. கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்திலே பவுலடியார் 8வது பிரிவில் 9வது வசனத்தில் அருமையாக சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையானார், அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வராகும்படி இவ்வாறு செய்தார் என்று. அன்பிற்கு இலக்கணமாக தம்மையே கல்வாரியில் சிலுவை பீடத்தில் பலியாக்கினார். இது கிறிஸ்து அரசரின் பேரன்பு. குற்றம் செய்தோரை தண்டிக்க மாட்டார் இயேசு. திருத்துவதற்கு போதுமான வாய்ப்புகளை உருவாக்குவார். தீர்ப்பிட்டு ஒருவருடைய வாழ்க்கையை சீரழிக்க மாட்டார் அவர். களைகளையும் பயிரையும் ஒன்றாக வளர்த்து இறுதியில் பயிரை களஞ்சியத்தில் சேர்த்து களையை தீயிட்டு கொளுத்தும் விவசாயி போல நல்லோரையும் பாவியையும் ஒரு சேர மதித்து மனம் மாற வாய்ப்பு தந்து மன்னிப்பவர், அன்பு செய்பவர் கிறிஸ்து அரசர். அன்பும் உண்மையும் நீதியும் இரக்கமும் பரிவும் தியாகமும் தன் கையளிப்பும் மன்னிப்பும் காத்திருப்பும் உடனிருப்பும் இவர் மக்களை காக்க பயன்படுத்தும் ஆயுதங்கள். இயேசு அதிகாரம் செலுத்தும் அரசர் அல்ல, பணிவிடை புரியும் அரசர். எனவேதான் காலச்சூழலில் காணாமல் போகாமல் என்றென்றும் மாந்திரதம் இதய வேந்தராக இல்லத்தின் அரசராக உள்ளத்தின் உறவாக வீற்றிருக்கின்றார் கிறிஸ்து அரசர். இந்த கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அர்த்தமுள்ள விதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் எண்ணி பார்ப்போம். மன்னன் ஒருவன் இருந்தான். தன்னுடைய அமைச்சர்களோடு பரிவாரங்களோடு காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். வேட்டைக்கு சென்ற அவர்களை ஒரு கோப சிங்கம் எதிர்கொள்ளுகிறது. அமைச்சர்களும் பரிவாரங்களும் குதிகால் தலையில் பட ஓடி ஒழுகின்றார்கள். மன்னனோ விழித்து நிற்கிறான். அப்போது வேடன் ஒருவன் அந்த சிங்கத்தை அம்பு எய்து கொன்று விடுகிறான். மன்னன் பிழைத்து கொள்ளுகிறான். வேடனிடம் கேட்கிறான், என்னை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள், உங்களுக்கு நான் ஏதாவது பரிசு தர வேண்டும், என்ன வேண்டும் கேளுங்கள், பொன்னா பொருளா என்னுடைய அரசில் பங்கா என்று கேட்கின்றான் மன்னன். அந்த வேடனோ, பொன்னும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் பதவியும் வேண்டாம், உம்முடைய அரசில் பங்கு வேண்டாம், மன்னா நீங்கள் ஒரே ஒரு நாள் என்னுடைய வீட்டிலே வந்து தங்க வேண்டும் என்றான். அரசன் சம்மதிக்கிறான். சமீபத்தில் என்னுடைய பிறந்தநாள் வருகிறது, அன்று நான் உன்னுடைய வீட்டில் வந்து என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறேன் என்றான். இதை அறிந்த அமைச்சர்களும் மற்ற அதிகாரிகளும் ஆச்சரியப்படுகின்றார்கள். வேறு வழியில்லை. அரசர் ஒரு வேடனுடைய குடிசையில் சென்று உணவருந்துவதா பிறந்தநாளை கொண்டாடுவதா என்று எண்ணினார்கள். எனவே வேடனுடைய வீட்டை பெரிய மாளிகையாக கட்டினார்கள். அரசன் விருந்துக்கு வருகிறான் என்றால் சும்மாவா? தேவையான வெள்ளி தங்க பாத்திரங்கள் குவிகின்றன, அலங்காரம் செய்யப்படுகிறது. அரசன் செல்லுகின்ற பாதை காட்டுப்பாதையாக இருக்கக்கூடாது. எனவே அருமையான சாலை அமைக்கப்படுகிறது. குறித்த நாளிலே அரசன் வந்து அந்த வேடனோடு அந்த மாளிகையிலே அவன் விருந்துணுகிறான். அரசனுடைய உடனிருப்பை விரும்பிய அந்த வேடனுக்கு எல்லாம் கிடைத்தது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. கிறிஸ்து அரசர், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற வேளையிலே நாம் எதை கேட்கப் போகிறோம்? ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்தில் தங்கும் என்று கேட்கப் போகின்றோமா? என்னுடைய இதயத்தில் தங்கும் என்று கேட்கப் போகின்றோமா? அவ்வாறு கேட்டோம் என்றால் நிச்சயமாக அந்த அரசர் நம்முடைய இல்லத்தில் வாழ்வார், நம்முடைய வாழ்க்கையில் உடன் உறைவார், நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். எனவே அந்த கிறிஸ்து அரசரை நம்முடைய இதயத்திலும் நம்முடைய இல்லத்திலும் அரசராக அவரை அரியணை ஏற்றுவோம். இந்த நல்லாளிலே நாம் இயேசுவை போற்றுவோம். வாழ்க இயேசு நாமம், ஓங்குக அவர் புகழ். கிறிஸ்து அரசரே வாழ்க வாழ்க. கிறிஸ்து அரசரின் அருளாட்சியில்
எல்லோரும் நல்லனவற்றை பெறட்டும், எல்லோரும் அமைதியை பெறட்டும், எல்லோரும் மங்களம் பெறட்டும், எல்லோரும் நிறைவை பெறட்டும், உலகத்தவர் யாவரும் உடலுள்ள சுகத்தை பெறட்டும், இறையாட்சி இம்மண்ணில் மலரட்டும். ஆமென்.